அனைவருக்கும் வணக்கம். திருமணத்திற்கு எந்த நட்சத்திரக்காரர்களை நீங்கள் சேர்க்கக்கூடாது, அப்படி அமைத்திருந்தால் அதற்கு ஏற்ற சிறந்த கோவில் பரிகாரம் என்ன என்பதை இந்த பதிவில் நாம் சற்று தெளிவாக பார்க்கலாம். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம், விருச்சக ராசியாகும். கேட்டை நட்சத்திரத்தினுடைய அதிபதி புத பகவானாகும். விருச்சக ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவானாகும். முதலில் கேட்டை நட்சத்திரக்காரருடைய குணநலன்களை பற்றி பார்க்கலாம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திட்டமிட்டு செயல்படுவதிலும் செயலாற்றுவதிலும் வல்லவர்களாக இருப்பார்கள். தான் செய்யும் செயல்களில் தவறுகள் இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற ஆசை அதிகம் உடையவர்களாக இருப்பார்கள். தான தர்மத்தின் மீதும் புகழ் ஆசையின் மீதும் அதிகப்படியான பற்றுதலை உடையவர்களாக இருப்பார்கள். பிறர் மனம் நோகாத வண்ணம் நயமாக பேசக்கூடிய சாமர்த்தியம் உடையவர்களாகவும், தன்னை சுற்றி உள்ள நண்பர்கள் உறவினர்களை எப்பொழுதும் கலகலப்பாக வைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் விருப்பமும் உடையவர்களாக இருப்பார்கள். வாழ்வில் அவர்கள் என்ன சொல்வார்கள், இவர்கள் என்ன சொல்வார்கள் என்று பார்க்காமல் தனக்கு எது பிடித்திருக்கிறதோ அதை திருப்தியுடன் வாழ வேண்டும் என்ற உயர்ந்த குணத்தை அதிகம் உடையவர்களாக இருப்பார்கள். தன் மனதிற்கு பிடித்த கல்வி மற்றும் தொழிலையே படித்து விரும்பி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். தனது சொந்த பந்தங்களுக்கு சிறந்த வழிகாட்டிகளாக திகழக்கூடியவர்களாக இருப்பார்கள். மனதில் 1000 கவலைகள் இருந்தாலும் அதை ஒருபோதும் வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள். அதிக கௌரவம் உடையவர்களாக இருப்பார்கள். பிறருடைய துன்பங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இவர்கள் தன்னுடைய துன்பத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். தன்னுடைய வாழ்க்கை துணையின் மீது அதிகப்படியான அன்பும் பிரியமும் உடையவர்களாக இருப்பார்கள். தன் பெற்ற குழந்தைகள் மிகப்பெரிய உயர்வுக்கு வர வேண்டும் என்று அதை நோக்கியே தன்னுடைய பயணத்தை செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதனால் தனக்கு வேண்டிய ஆசாபாசம் பிடித்த விஷயங்களை தியாகம் செய்யவும் தயாராக இருக்கக்கூடிய சிறந்த குணம் கேட்டை நட்சத்திரக்காரருடைய பிறப்பிலிருந்தே உண்டு என்று குறிப்பிடலாம். அந்த வகையில் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களை வரனாக அமைக்கக்கூடாது என்பதை பற்றி பார்க்கலாம். திருமணம் என்பது 1000 காலத்து பயிரென்று முன்னோர்கள் குறிப்பிடுவார்கள். ஒரு ஆணை முழுமையான மனிதனாக்குவதும் ஒரு பெண்ணின் தாய்மை குணத்தை மெருகேற்றுவதும் திருமணம் என்ற பந்தம்தான். அப்பேற்பட்ட திருமணம் பலருக்கு சொர்க்கமாகவும் சிலருக்கு நரகமாகவும் அமைகிறது. அது எதனால் என்ற ஒரு குழப்பம் அனைவரிடத்திலும் இருக்கலாம். சிலர் திருமணத்திற்கு பிறகு மிகப்பெரிய உச்சத்தை அடைவார்கள். சிலர் மிகப்பெரிய மன வருத்தத்தையும் அடைகிறார்கள். மேற்சொல்லவுள்ள நட்சத்திரக்காரர்களை கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வரனாக ஆணோ பெண்ணோ அமைக்கும் பொழுது சில நட்சத்திரம் நட்சத்திர பொருத்த ரீதியாக வந்தாலும் கணவன் மனைவியிடையே பிரிவினை, தீராத கடன் சார்ந்த பிரச்சினை, ஒற்றுமை குறைவு, மனம் திருப்தியற்ற நிலை, கணவன் மனைவி இருவரில் யாராவது ஒருவருக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போவது, மிக சிலருக்கு குழந்தையின்மை சார்ந்த பிரச்சினைகள், அடிக்கடி கடுமையான கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். அதனால் மேற்சொல்ல உள்ள நட்சத்திரக்காரர்களை கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வரனாக அமைக்காமல் இருப்பது மிக சிறப்பாகும். ஒருவேளை அப்படி அமைக்கிறீர்கள் என்றாலும் அல்லது ஏற்கனவே அமைத்திருந்தாலும் காதல் வயப்பட்டாலும் நீங்கள் உங்கள் வீட்டருகிலுள்ள ஜோதிடரிடம் உங்களுக்கும் அவர்களுக்கும் உண்டான கட்ட பொருத்தம், திசா புத்தி பொருத்தம், குரு சுக்கிரன் செவ்வாய் ஜாதக கட்டத்தில் இருவருக்கும் சரியாக அமைந்திருக்கிறதா, அல்லது மேற்சொன்ன குரு சுக்கிரன் செவ்வாயுடன் ராகு கேது சனி தொடர்புகள் இருக்கிறதா என்று பார்த்து வரன்களை அமைப்பது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மிக உத்தமமாகும். மேற்சொன்ன கிரகங்களுடன் பகை கிரகங்கள் இருந்தால் திருமணம் செய்யாமல் இருப்பது அல்லது மறுபரிசீலனை செய்வது மிக உத்தமமாகும். அப்படி ஏற்கனவே திருமணம் நீங்கள் அமைத்திருந்தாலும் மேற்சொல்ல உள்ள எளிய கோவில் பரிகாரத்தை கணவன் மனைவி இருவருமாக அந்த கோவிலுக்கு சென்று செய்ய வாழ்வில் நல்ல உயர்வுகள் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும். அந்த வகையில் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையாக அமைக்கக்கூடாத நட்சத்திரங்கள் பரணி நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், திருவோணம் நட்சத்திரம், சதயம் நட்சத்திரம், ஆயில்யம் நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரமாகும். இந்த நட்சத்திரக்காரர்களை நீங்கள் வரனாக அமைக்காமல் இருப்பது மிக சிறப்பாகும். ஏனென்றால் மேற்சொன்ன நட்சத்திரக்காரர்களை நீங்கள் வரனாக அமைக்கும் பொழுது உங்கள் இருவருடைய ஜாதகத்திலும் கோச்சார கிரகங்களுடைய நகர்வுகள் சாதகமற்று, அதாவது 7.5 சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, கண்டகச்சனி போன்று சனி பகவானுடைய தாக்கங்களும்,
ஜென்ம குரு, ஜென்ம ராகு கேது, அஷ்டம ராகு கேது குரு என்று கிரகங்கள் வலிமை இழக்கும் பொழுது உங்கள் இருவருக்கும் அதிகப்படியான மன உளைச்சல்களும் கருத்து வேற்றுமைகளும், பிறரால் உங்கள் குடும்பத்தில் சில கலகங்களும், தேவையற்ற எதிர்பாராத கடன் சார்ந்த சிக்கல்களும், மருத்துவம் சார்ந்த சில செலவினங்களும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும், குடும்பத்தில் நிம்மதியற்ற தன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம். அதனால் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மேல் சொன்ன நட்சத்திரக்காரர்களை முடிந்தவரை வரனாக அமைக்காமல் இருப்பதே மிக மிக சிறப்பாகும். நட்சத்திர பொருத்த ரீதியாக உங்களுக்கு மேல் சொன்ன நட்சத்திரங்களில் சில பொருத்தங்கள் வந்தாலும் முடிந்தவரை இந்த நட்சத்திரக்காரர்களை தவிர்க்கும் பட்சத்தில் வாழ்வில் மிகப்பெரிய உயர்வுகளை நீங்கள் நிச்சயம் அடையலாம். அப்படி ஒருவேளை ஏற்கனவே வரனாக அமைத்திருந்தால் கணவன் மனைவி இருவரும் திருச்சி திருப்பாராய்த்துறை தாருகா வனேஸ்வரர் திருக்கோவிலுக்கு கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக சென்று அங்கே திருக்கோவிலில் சுவாமிக்கு பொங்கல் வைத்து தாருகா வனேஸ்வரருக்கு வஸ்திரங்களை சாற்றி உங்கள் இருவருடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கும் அர்ச்சனை செய்து அந்த திருக்கோவிலில் 15 நிமிடம் மௌனமாக இருவரும் கண்மூடி அமர்ந்து உங்கள் வேண்டுதல், பிரார்த்தனை, கோரிக்கை அனைத்தையும் தாருகா வனேஸ்வரர் முன் சமர்ப்பியுங்கள். கிரக பலன்களால் ஏற்படக்கூடிய சில தொந்தரவுகளும், நட்சத்திரங்களால் ஏற்படக்கூடிய சில எதிர்மறையான பலன்களும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முழுமையாக நீங்கி வாழ்வில் நல்ல முன்னேற்றங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் மேற் சொன்ன நட்சத்திரக்காரர்களை நீங்கள் திருமணம் செய்திருந்தால் அவசியம் திருச்சி திருப்பாராய்த்துறை தாருகா வனேஸ்வரர் திருக்கோவிலுக்கு அவசியம் சென்று வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு சகல மேன்மைகளும் உண்டு. முடிந்தவரை இந்த நட்சத்திரக்காரர்களை புதிதாக திருமணம் சார்ந்து வரன் தேடுபவர்கள் அமைக்காமல் இருப்பதே கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நலமாகும். இல்லையென்றால் சில எதிர்மறையான பலன்களும் கருத்து ஒற்றாத தன்மைகளும் இருவருக்கும் அமைவதற்கான சூழல்கள் உண்டு. அதனால் மேற் சொன்ன நட்சத்திரக்காரர்களை வரனாக அமைக்காமல் இருப்பது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மிக நன்மையாகும். நன்றி, வணக்கம்.